ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து லாஸ்ட் வென்ஸ்டேயோட ப்ளாக் தான். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா நான் நாலு அடுப்பில் நாலு ஐட்டம்ஸ் வச்சு இங்கே வச்சுட்ருக்கேன். இது வந்து கீரை குழம்புக்கு வச்சுருக்கேன், அது வந்து உருளைக்கிழங்கு, இங்கே வந்து சுண்டலுக்காக பச்சைக்கடலை வேக வச்சுட்ருக்கேன். முளை வந்து லாஸ்ட் ப்ளாகில் பார்த்துருப்பீங்க, ஒரு சாட்டர்டே ப்ளாகில் நான் வந்து பாதி எடுத்து வச்சு முளை வந்து அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற சுண்டல் கண்ணு அதுதான். ஸோ இந்த சைடு வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:25 ஆக போகுது. ஸோ கஞ்சி எல்லாம் காசி வந்து பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு நாட்டு சக்கரை போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ 4 பர்னர்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இவ்வளோ சீக்கிரம் வேலை ஆகுது. இன்றைக்கி வந்து ரவா இட்லி தான் டிஃபன். ஸோ ரவா இட்லிக்கு வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு பொரியல், அதாவது உருளைக்கிழங்கு மசாலா அண்ட் சட்னி, கடலை சட்னி வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது கட் பண்ணி. ஸோ விஸ்மயா வந்து கஞ்சி குடிக்கிட்டு போயிட்டுருக்கேன், எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாகவே மசியாக மசிச்சு கூடாது. நீங்கள் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது ஒரு துருவுறு ஸ்டைலில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கடலை மாவு, நான் நார்மல் கடலை மாவு, நம்ம பஜ்ஜி போண்டாக்கு யூஸ் பண்ணுற மாவு வந்து தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இதை சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களோட உருளைக்கிழங்கு மசாலா வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் கண்டிப்பாக வரும். ஸோ எங்கள் கீரை குழம்பு செஞ்சுட்டு நீங்கள் வந்து சாதம் கொதிச்சுட்ருக்கு, அதாவது பசங்களை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இங்கே வந்து சட்னிக்காக சட்னிக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாம், தேங்காய், கடலை, நம்ம பச்சை மிளகாய், உப்பு, புளி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து சுண்டல் ஆயிடுச்சு, நான் வந்து தாளிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா முளை கட்டி வச்ச பச்சைக்கடலை, இன்னும் கொஞ்சம் முளை வரத்துக்காக வச்சுருந்தேன். இங்கே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு பெருங்காயம் கடுகு போட்டு தாளிச்சு வச்சுருக்கேன். அந்த சைடு பார்க்கவே பார்க்காது, இங்கே சிங்க் நிரம்பி போய் ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு என்னோடய சிங்க். ஸோ நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாய் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கி, இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு கலவை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறமா வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அந்த கடலை மாவு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ இப்போ கடலை மாவை போட்டு இதுக்கு வந்து தேவை இருக்கிற அளவுக்கு தண்ணி, இது இழுத்துக்கிற தன்மை இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி, இப்போ ஹோட்டலெல்லாம் எப்படி கொடுப்பாங்க கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து கலக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் என்ன சொல்கிறாங்க, உருளைக்கிழங்கு கிழங்கு மசாலா ஆனுவாங்க அந்த மாதிரி ரெடி ஆகிடும். இங்கே சாதமும் வடித்து ஆச்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இங்கே வந்து நம்ம சட்னியும் போட்டு எடுத்துட்டோம், மிக்ஸியில் ஜாரில் எல்லாம் போட்டிருந்தோம். ஸோ அரைச்சி தாளிப்பு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது உங்கள் முன்னாடி ப்ளாகில் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். நான் வந்து தாளிப்பு வந்து ரெடியாக ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வச்சுக்குவேன். ஸோ அதான் எடுத்து போட்டிருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி, கீரை குழம்பு ரெடி, நம்ம சாதம் இப்போ இது முன்னாடி காட்டினேன் ஸ்கூலுக்கு எடுத்து போகிறதுக்காக சாதம் ரெடி. இங்கே வந்து நம்மளோட பச்சைக்கடல சுண்டல் ஸ்நாக்ஸ்க்காக அதுவும் ரெடி. தேங்காய் சட்னி, நார்மல் தேங்காய் சட்னி, அதையும் ரெடி. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுது. இன்றைக்கி வந்து பெருக்கி, அதாவது ஜஸ்ட்டு வீடு மட்டும் பெருக்கி விட்டு போகிறேன், எதுவும் துடைக்கல. ஏன்னா வந்து ரொம்ப மழை வந்துற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப ஈரத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. வேண்டாம், எப்படியும் நாளைக்கு தேர்ஸ்டே ஃபெஸ்டிவலுக்கு எல்லாமே நாளைக்கு ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கி வென்ஸ்டே வந்து என்னோடய செம்பு, ட்ரம்மு, குடம் இதெல்லாம் கழுவுற வேலை இருக்குது. ஸோ அதிகமாக ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேண்டாம்னு இனி வெறும் பெருக்கி மட்டும் விட்டுடுறேன். கிச்சனு, ஹாலு, ரூம் எல்லாம் பெருக்கி விட்டுட்டேன். நாளைக்கு வந்து நம்ம எப்பவும் போல் வீடை தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். ஃப்ரைடே வரலட்சுமி பூஜைக்கு, இது வந்து வரலட்சுமி முன்னாடி எடுத்த வ்ளாக் தான். ஸோ நான் வந்து கரெக்டாக அந்த வீக்கெண்டில் வந்துட்டு உங்களுக்கு என்னோடய வரலட்சுமி ப்ரீ ப்ரெப் அண்ட் வரலட்சுமி நோம்போட வ்ளாகே வரணுன்றதுக்காக அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து வென்ஸ்டேயோட ப்ளாக் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பெருக்கி நான் டஸ்ட்பின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. துணி ஆறமாட்டேங்குது, எஸ்பெஷலி பசங்களுக்கு வந்து காலையில் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது ஓகேவாக இருக்குது, வரும்போது மூக்க சிந்திட்டு கொஞ்சம் இரும்பிட்டு இந்த மாதிரிலாம் வர நிலமாயிட்டுருக்கு. ஏன்னா வெதர் வந்து ரொம்பவே ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் வெயில் வருது, திடீரெனு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடியும் மானம் மூடிட்டு நல்லா மழை ஜோராக பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. இது கேரளாவில் தான் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் இப்படி தான் ஆகிட்டுருக்கேன் கேள்விப்பட்டேன். வெயிலுன்றது ரொம்ப ரேர் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ரவா இட்லி குண்டான ரவை. இது வந்து ஏற்கனவே நான் இது முன்னாடி ஒரு ப்ளாகில் காட்டிருக்கேன். நார்மலாக நம்ம ரவை வறுத்துட்டு அதை வந்து எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை போட்டு தாளித்து இந்த வறுத்த ரவையும் அந்த கடாயிலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ரவையை ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துக்கோங்க, அப்புறம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் நார்மல் தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா வறுத்து விட்டு அது கூட வந்து இந்த வறுத்து வச்ச ரவையை போட்டு ஒரு தடவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஆறின உடனே நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. வெளியில் வச்சு ஒரு 3 மாதம்
யூஸ் பண்ணலாம். இது வந்து தயிர். நான் தயிர் எப்படின்னா, இந்த தயிர் இந்த பாத்திரத்துக்குள்ளே நிரம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அந்த வாரத்துக்கு. ஸோ அது ஃபுல் ஹைட் வந்துச்சுன்னா மட்டும் நான் வந்து இந்த ரவா இட்லி இல்லை எதுக்காவது வேறு ஐட்டம் செய்கிறதுக்காக, மோர் குழம்பு அந்த மாதிரி ஐட்டம் செய்கிறதுக்காக இந்த தயிர் எடுத்துப்பேன். ஸோ டெய்லி மீதமான தயிரை வந்து ஒரு கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில், அதை தான் வந்து நான் ரவா இட்லிக்கு இந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன். எப்படி ஒரு கரண்டி ஒரு ரெண்டு கரண்டி வந்து தயிர் மீந்துடும். அதுக்கு தான் நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு இந்த கிண்ணத்தில் ரவா எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு தயிர் எடுத்து இந்த தயிர்லேயே வந்து நம்ம ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை நல்லா ஊற விடணும். ஒரு 1/2 hour மினிமம் ஊறினா தான் வந்து உங்களுக்கு ரவை இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு பொங்கி வர மாதிரி வரும். ஸோ இந்த ரவையை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து அந்த தயிர்லேயே இருக்கட்டும். இன்னொரு 1/4 கப் வந்து நான் அதிலே தண்ணி ஊற்றி அதையும் வந்து இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கலக்கி வச்சுருப்போம். ஸோ அதிகமாக தண்ணி இப்போவே சேர்க்காதீங்க. நீங்கள் வந்து தயிர்லேயே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கேன்றும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்துட்டு நான் எடுத்துட்டேன், அதாவது தனியாக வச்சுட்டேன் இதில் மிக்ஸ் பண்ண போகல. ஸோ ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் தயிர் தான். கலக்கி வச்சுட்டு மினிமம் ஒரு 20 to 30 minutes வந்து இது ஊறணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நல்லா ஊறிடும் அந்த டைமுக்கு வந்து நம்ம மறுபடியும் இதுக்கு வந்துட்டால் சரியாக போயிடும். ஸோ வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கஞ்சியும் குடிச்சியாச்சு. கஞ்சி குடித்ததுக்கப்புறம் நம்மளோட ரவா இட்லிக்கு எல்லாம் ரெடி பண்ணி இப்போ பார்க்கலாம் ரவை எப்படி ஊறிருக்குன்னு. எல்லா வேலை முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு, நல்லா இழுத்துட்டுருக்கு அந்த ரவை வந்து நல்லா ஊறி அந்த தயிரெல்லாம் இழுத்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இட்லி ஊற்றுற அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். அப்பவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக, அதாவது ரொம்ப தண்ணி பதமாக சேர்த்துக்காதீங்க. ஓரளவுக்கு ஊற்றுற கரண்டி எடுத்து கண்ணிலேருந்து எடுத்து ஊற்றுற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாகவே கேட்டிருந்தாங்க ரவா இட்லி மிக்ஸ் சொல்லுங்கள், ரவா இட்லி எப்படி செய்கிறீங்க சொல்லுங்கன்றதுக்காக. நான் வந்து லாஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருந்தேன், பட் திடீர்னு இட்லி மாவு வந்து புளிப்பு வந்துடும் இல்லை பொங்கி வந்துடும்ன்றதுக்காக நான் வந்து அன்றைக்கே இட்லி ஊற்றிட்டேன். பட் அதுக்காகவே நான் ஒரு நாள் பிளான் போட்டு இந்த ரவா இட்லி அவங்களுக்காகவே செஞ்சு இன்றைக்கி ரெசிபியை ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணலான்னு இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. அண்ட் இதுக்கு வந்து இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் வந்து ஒரு தடவை அந்த மாவை டேஸ்ட் பண்ணிப்பேன் எந்த அளவுக்கு உப்பு சேர்ந்துருக்கேனே. அப்போ எப்போ ஒரு தடவை பண்ணுறதுனால கொஞ்சம் சில டைம் அளவு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இதுக்கு வந்து பொதுவாக எல்லோரும் சேர்க்குறது வந்து இட்லி சோடா. நான் வந்து ஈனோ ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ஈனோ பேக்கிங் சோடா ரெண்டுமே வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. ஈனோ வந்து நல்லா புசு புசுன்னு வருது, பேக்கிங் சோடா போட்டாவும் புசு புசுன்னு நல்லா வருது. நீங்கள் ரெண்டுமே இல்லாமல் கூட இந்த ரவா இட்லியை செய்யலாம். நீங்கள் ரெண்டுமே சேர்க்காமல் வெறும் கலக்கி வச்ச கலவிலையும் ரவா இட்லி செய்யலாம். உங்களுக்கு வந்து கல் ஆட்டம் கட்டியெல்லாம் வராது, ஏன்னா தயிர் போட்டு நம்ம நல்லா ஊற போட்டிருக்கோம். ஆனாலுமே நீ உங்களுக்கு வந்து ஒரு பொங்கு வரணும், கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணும் அண்ட் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈனோ சேர்த்துக்கோங்க. இல்லை ஈனோ இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மல் இட்லி சோடா இல்லையா இட்லி சோடா போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு வந்து நான் ரெண்டுமே சேர்க்க போகிறதில்ல, நான் இட்லி சோடாவும் சேர்க்க போகிறதில்ல ஈனோவும் சேர்க்க போகிறதில்ல. அது ரெண்டையும் வச்சுட்டு நான் வெறுந்தே தான் போட போகிறேன். ஏன்னா தேவையில்லாத டைமில் வந்து தேவையில்லாமல் இது சேர்த்துக்கிறது வேணான்றது எனக்கு. அவங்க வந்து ரொம்ப ஃப்ளஃபியெல்லாம் கேட்க மாட்டாங்க ரவா இட்லி. அவங்களுக்கு ரவா இட்லி இருந்தாலே போதும், நார்மல் இட்லியை விட ரவா இட்லி பெட்டர்னு தோணும் அவங்களுக்கு. ஸோ ஆளுக்கு ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க காலையில். ஸோ அதுக்காக வந்து இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு ஊற்றி வைக்கிறேன். ஏன்னா ஒரே சைடு 4 இட்லி ஊற்றினா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கமுத்தி, அதாவது ஒரு சைடு வெயிட் விழுது சாயிற சான்சஸ் இருக்குது எங்கள் இட்லி தட்டில். ஸோ வந்து இந்த ரெண்டு சைடு இந்த ரெண்டு சைடு வந்து எண்ணெய் தடவிட்டு நான் வந்து இட்லி, இந்த ரவா இட்லி மிக்ஸு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திடீரென மாவு புளிப்பு வரல இல்லை மாவு அரைக்க முடியல இல்லை என்ன டிஃபன் செய்யணும்னு தெரிலன்னும் போது ஈஸியாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த ரவா இட்லி ரெடி பண்ணிடலாம். தயிர் வீட்டிலே இருந்து தானே இன்னும் ஈஸி. இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் கிடைக்கிற தயிர் வாங்கிட்டு வந்து கூட ஒரு 1/2 liter தயிர் வாங்கிட்டு வந்து செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட. இது வந்து நம்ம சும்மா வேறு ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு திடீரென செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம மெனுவில் நம்ம டெய்லி லிஸ்ட்டில் வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இந்த ரவா இட்லி வந்து நார்மல் இட்லி விட எக்ஸ்ட்ரா 5 minutes வைங்க. எங்கள் இட்லி வந்து நார்மல் இட்லி 8 to 10 minutes வைப்பேன். இது வந்து ஒரு 14 to 15 minutes வச்சா கொஞ்சம் நல்லா வெந்து வரும். ஸோ இது வேகிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட செம்பு குடம் அண்ட் செம்பு ட்ரம் கழுவிடலாம். இன்றைக்கி வந்து வென்ஸ்டே, ஸோ எவ்ரி வென்ஸ்டே வந்து நான் இந்த செம்பு ஐட்டம் ரெண்டுத்தையும் கழுவி வைப்பேன். இத்தனை நாள் பானை வச்சுட்டு இருந்தோம், 6 months பானை 6 months இந்த ட்ரம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது பானியில் குடிக்கிற அளவுக்கு முடியவே மாட்டேன், அந்த அளவுக்கு குளிராக இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்கேன்றதுனால நான் வந்து சீக்கிரமாகவே ட்ரம் எடுத்து வச்சுட்டேன். நம்மளோட செம்பு ட்ரம் மேலே இருந்து, ஸோ மேலே வந்து பானியை எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீட்டாக வந்து கழுவி முடிச்சுட்டேன். நம்ம இட்லி ஆகிறதுக்குள்ளே ட்ரம் கழுவி முடிச்சிடலாம். ட்ரம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி எடுத்துகிட்டு நான் வந்து குடத்தை கழுவிட போகிறேன், நம்மளோட செம்பு குடத்தை. ஸோ கொஞ்சம் தொட்டு பார்க்குறேன். ஒரு சில டைம் வந்து வேகாமல் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா
நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நார்மலாகவே வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து ஒரு உப்பில் உபயோகம் நம்ம ஈனோ போட்டாலும் பேக்கிங் சோடா போட்டாலும் ஸோ என் பசங்க அப்படியே சாப்பிட்றாங்கன்றதுனால நான் எதுவுமே சேர்க்காமல் இப்போ இட்லி செஞ்சுட்டேன். இதுக்கு வந்து தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னி தான் இந்த ஊரில். அது விட்டால் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாகு செய்வாங்க. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த காம்பினேஷனும் தான் வரும். பார்த்திங்கன்னா இட்லி நார்மலாகவே வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு மசாலா அண்ட் சட்னி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். சில டைம் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும்போது வெஜிடபிள்ஸ் சாகு செய்வேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விஸ்மயா சாப்பிட்றதுக்குள்ளே செம்பு ட்ரம்மு கழுவியாச்சு, நம்மளோட செம்பு குடமும் கழுவியாச்சு. நான் வந்து தண்ணியெல்லாம் நிரப்பி வைக்கல, ஏன்னா ஆக்வாகார்டில் ஃபில் பண்ணோன்னா நான் வந்து கழுவி வச்ச வெசல்ஸ் எல்லாம் இன்னும் ஏர் கட்டி தான் இறக்கணும். ஸோ ட்ரம்மில் தண்ணி இருக்குது, இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றியாச்சு. ஸோ வெசல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் தண்ணி இமுறை இமுறை, அப்புறம் வந்து நான் நிரப்பிக்கலாம் குடத்தில் நின்று விட்டுட்டேன். ஏன்னா இப்போ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு சாதம், ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல், ஃப்ளாஸ்கில் வந்து ஹார்லிக்ஸ் அண்ட் யஷ்வனுக்கு வந்து ட்ரை கிரேப்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் பஸ் பிரேக்குக்குன்னா. விஸ்மயா பஸ்ஸில் நான் தூங்கிட்டு வந்துடுறேன், எனக்கு வேண்டாம் எந்த பஸ் பிரேக்குன்னு சொன்னால். ஸோ அவனுக்கு மட்டும்தான் ட்ரை கிரேப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுல்ஃபில்லிங் மீல் தான். நம்ம பிளான் போட்டு கரெக்டாக செஞ்சால் காலையில் டிஃபன் முதல் கொண்டு நைட் சாப்பாடு வரைக்குமே எல்லாமே ஹெல்த்தியாக வீட்டில் ஃபுல்ஃபில்லிங்காக பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் டிஃபன் பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். யஷ்வின் வந்து குளிச்சுட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்றாரு. ஸோ அவனுக்கும் சேர்த்து வந்து விஸ்மயா இன்றைக்கி பேக் பண்ணிட போகிறான். ஸோ வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இந்த பாஸ்கெட்டில் எடுத்து வைக்கிறதுனால நம்மளை பேக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:50 ஆக போது இப்போது விஸ்மயாவுக்கு வந்து தலை சீவி விட்டுடலாம். பொதுவாக டைம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு டைமே கிடைக்காது. அதாபதியாக எல்லாமே செய்வோம், கடைசியில் வந்து தலை செய்வதுக்கு டைம் இருக்காது, வந்து பொட்டு வைக்க டைம் இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீட்டாக பிளான் போட்டு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டினா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை சுமூகமாக ஸ்மூத் ரைடாக இருக்கும். சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், அதை தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து டே இன் டே அவுட் டெய்லி எழணும், டெய்லி சாப்பிடணும், டெய்லி வேலை செய்யணும், டெய்லி குளிக்கணும், டெய்லி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், டெய்லி அவங்களுக்கு படிக்க வைக்கணும், எல்லாமே டெய்லி இருக்கிற வேலை தான். ஸோ எப்போவுமே வந்து நானே எல்லா வேலை செய்யணுமா, நானே பண்ணணுமா, எனக்கு என் தலையெழுத்து, என்னோடய எனக்கு எந்த எதுக்குமே டைம் இல்லை, எல்லாம் உங்களுக்கே பண்ணுற மாதிரி இருக்கு. நிறைய வீட்டில் நான் புலம்புறதை பார்த்துருக்கேன். ஹோம் மேக்கராக இருக்கணுன்றது நம்மளோட டிசிஷன் தான், வேறு வழி இல்லாமல் நம்ம ஹோம் மேக்கர் இருக்கணுன்ற பட்சத்தில் கூட வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஹோம் மேக்கராக இருக்கணும், நான் வீடு வாசல் பசங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கவங்க இதெல்லாம் வந்து ஏற்றுட்டு இதுதான் என் லைஃப்னு நான் நடத்திட்டு இருக்கும்போது வந்து அது வந்து நான் ஃபுல்ஃபில்லிங்காக பண்ணணும். ஸோ நான் ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிறேன், மற்றவங்க அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு என் கை கீழே இருக்கணும், என்னை வந்து தாங்கணும்னுலாம் எதிர்பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளாக எடுத்துருக்க டிசிஷன் நம்ம அதில் வந்து 100% கரெக்டாக இருக்கணும். நம்ம கொடுக்கறது தான் நம்மளுக்கு திருப்பி வரும். நம்ம கொடுக்குற 100% பாசம், அக்கறை, நம்மளோட என்ன சொல்கிறாங்க அட்டென்ஷன், நம்மளோட வந்து டிவோஷன் அண்ட் டெடிக்கேஷன் வந்து நம்மளுக்கு திருப்பி அதே விதத்தில் தான் கிடைக்கும். ஸோ எதுவுமே எதிர்பார்க்காம வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வெளியில் வீட்லையும் பார்க்குறீங்கன்னா ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுற திறமை இருக்கணும். புலம்பிட்டு இருந்தால் வந்து இருக்கிற திறமை கூட போயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, உங்களோட மைண்ட் செட்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட லைஃப்னா அந்த லைஃப்க்கு வந்து நீங்கள் 100% கொடுத்து அதை பொறுமையாக அழகாக நீட்டாக நடத்துங்க. அப்போ தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ எல்லாமே முடிச்சியாச்சு. இப்போ நம்மளோட டைம் நான் வந்து வாக் போகிறேன் வெளியில். ஸோ வெளியில் போகிறதுனால நான் வந்து எண்ணெய் மூஞ்சியோட நைட்டு வந்து நேற்று ஈவினிங் ஃபேஸ் வாஷ் ஈவினிங் கூட இல்லை, பசங்களை பிக்கப் பண்ணும்போது 2:30 ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்பேன் நான். இன்றைக்கி காலையில் 7:00 வரைக்கும் நான் ஃபேஸுக்கு ஒன்றும் பண்ணிருக்க மாட்டேன். காலையிலேருந்து சில டைம் ப்ரஷ் பண்ணிவிட்டு மட்டும் வந்துடுவேன், ஃபேஸ் வாஷும் பண்ண மாட்டேன், ரொம்ப குளிராக இருக்கும்னு ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுவேன், எனக்கு கஞ்சி குடிக்கணும்னு. ஸோ இப்போ தான் வந்து நான் பசங்களுக்கு தலையெல்லாம் சீவி அவங்களெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாக்கிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வாக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாக் பண்ணிவிட்டு வந்து நம்மளோட யோகாலாம் முடித்து குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து கேஷ்யூ இருந்தால் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பிடிக்காது ரவா இட்லியில். ஸோ கேஷ்யூ வறுத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து ஈனோ போட்டு செய்ய போகிறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டு இன்லாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் புசு புசுன்னு ரவா இட்லி வரணும். ஸோ பேக்கிங் சோடா இருந்தால் பேக்கிங் சோடா போடுவேன், ஈனோ இருந்து தானே ஈனோ போட்டுருவேன். ஸோ ஈனோ பேக்கெட்டை கட் பண்ணி இப்படி போட்டு இதுக்கு வந்து அந்த கரண்டிலேயே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருங்க. இதுக்கு தண்ணி ஊற்றி அந்த நுரைச்சி வரும் பாருங்கள், நல்லா புஷன் நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்டு ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது ஈனோ போட்டதுக்கப்புறம். ஒரு 2 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, அதாவது நம்ம இட்லி தட்டுக்கெல்லாம் எண்ணெய் தடவி விடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சரியாக போயிடும். ஸோ எண்ணெய் தடவி விட்டு கேஷ்யூஸ் எல்லாம் வச்சுட்டு
நான் வந்து இட்லி ஒவ்வொரு தட்டாக ஊற்றி வச்சுட்டு போகிறேன். ஸோ நான் வந்து காலையில் வாக் முதல் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளவே பண்ணியிருந்தேன், அதாவது போட்டிக்கோக்குள்ளே. அது வந்து எப்படியாவது நான் பாட்டுக்கு நடக்கலாம், எப்படியாவது இருக்கலாம். இப்போ வந்து நான் பார்க்குக்கு போய் 10 பேர் நடுவில் வாக் பண்ணுறேன்னா அப்பவும் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கணும் என் ஃபேஸ், எண்ணெய் வடிஞ்சிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எப்போ வெளியில் கிளம்புனாலும் நான் எல்லா பெண்மணிங்களுக்கும் சொல்கிற அட்வைஸ், ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி தலை சீவிட்டு போங்க. அதுவே வந்து உங்களுக்கு செல்ஃப் க்ரூமிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். மேக்கப் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செகண்டரி. நல்லா தலையை சீவி நல்லா ஃபேஸ் எண்ணெய் வடியாமல் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு போனாலே வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸில் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து யாருமே நீ உட்காரு, நீ ரெடியாகு, நீ தூங்கு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ உனக்கான டைம் எடுத்துக்கோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சிக்கணும், அப்போ தான் வந்து மற்றவங்கள உங்களால் கவனிச்சிக்க முடியும். ஸோ வந்து ஒரு லேடி வந்து வீட்டில் நல்லா இருந்தால் தான் வீடே நல்லாயிருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ பாரு எண்ணெய் அடிஞ்சிட்டு தலை சீவாமல் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தீங்கன்னா வீடும் வீட்லேயும் நிம்மதி இருக்காது, வீடும் சிறப்பாக இருக்காது. ஸோ உங்களுக்காக நீ பண்ணிக்கிற சில சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை நம்ம மட்டும்தான் நல்லா கவனிச்சுக்குவோம். நம்ம அம்மாவுக்கு அப்புறமா நம்மளை கவனிக்கிறது வந்து நம்ம மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே கவனிப்பாங்க, பட் அவங்களுக்கு அவங்களோட லைஃப் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, நம்மளோட ஹெல்த்து, நம்ம பாடி, நம்ம ஸ்கின்னு, நம்ம ஹேர் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஸோ வெளியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிளம்புறீங்கனாலுமே ஃபஸ்ட்டு பாருங்கள், நைட்டியில் இருக்கீங்களா, நைட் வேரில் இருக்கீங்களா, தலை கரெக்டாக இருக்கா, போட்டிருக்க நைட் வேர், அதாவது ட்ராக் பேண்ட் டிஷர்ட் போட்டாலும் பரவாயில்லை, நைட்டி மட்டும் போட்டுட்டு எங்கோ அது மேலே ஒரு டவல் போட்டு துப்பட்டா போட்டு தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. நிறைய பேர் இதை பற்றி நிறைய டிபேட் நடந்திருக்கு, பட் நைட்டுக்கு மட்டுமே வச்சுப்போம் நம்ம. ஸோ வெளியில் போகும்போது சிம்பிளாக அட்லீஸ்ட் தலை சீவி ஃபேஸ் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்கள் எதிர்க்க வரவங்க கூட உங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீலிங் வரும். ஸோ எப்போவுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து நம்மளுக்காக நம்ம எடுத்துக்கிற டைம், இதில் யாரும் என்ன குறையும் சொல்ல முடியாது. சொன்னாலும் கண்டுக்காதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:40 கரெக்டாக, நம்மளோட இட்லி வந்து வெந்து வெந்துருச்சு. இப்போ காட்டுறவங்களுக்கு பாருங்கள், நீட்டாக எடுத்து வச்சுட்டா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு புசு புசுன்னு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ரவா இட்லி ரெடி ஆகி வந்துடுச்சு. இந்த ரவா இட்லி வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க, வரல, சரியாக வரல, என்ன தான் தயிர் ஊற்றுனாலும் வரலன்னு. இவங்க கொஞ்சம் ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் இருக்கணும். நானும் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் ஊற விட மாட்டேன். ஸோ நல்லா உங்களுக்கு ரவை வந்து நல்லா ஊறிச்சுன்னா தான் உங்களோட இட்லி வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் இந்த ஈனோ இல்லை பேக்கிங் சோடா போடுங்க, உங்களுக்கு நார்மலாகவே வந்துடும். ஸோ எல்லா தட்டுலேயும் வந்து ஒரு செட்டு தான், ஒரு பேட்ச் நாங்கள் ஊற்றி எடுத்துருப்போம். அதுவே எங்கள் 4 பேருக்கும் செஞ்சு நான் அது வந்து மீறும். ஸோ ஈவினிங் வந்து பசங்களுக்கு இன்றைக்கி ரவா இட்லி தான், ஏன்னா கீரைக்குழம்பு சாதம் ஒரு டைமுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படியும் மீறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பசங்க வந்து அவங்களுக்கு வந்து 2 இட்லி மீந்திருக்கும், அது கூடவே இன்னொரு செட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டுனா, ஒரு தட்டு ஊற்றி வச்சுட்டு அவங்க வந்து நைட்டு சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துட்டோம். நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு நம்மளோட ரவா இட்லியான்னு. நல்லாவே இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இன் அ வாயில் இல்லை ரெகுலராக கூட இந்த ரவா இட்லி நீங்கள் எடுத்துக்கலாம், நார்மல் சட்னி கூட. இது வந்து இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபஸ்ட், ஆக்சுவலி ஹெல்த்தி இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபஸ்ட். சில ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணால் நம்மளுக்கு ஸ்கூல் டைமுக்கு ஆகட்டும், இல்லை திடீரென எங்கேயாவது போயிட்டு வந்து நம்ம ஏதாவது திடீரென செய்யணுன்ற டைம்லலாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரவா இட்லி, உருளைக்கிழங்கு மசாலா, இந்த சட்னி கூட காம்பினேஷனோட இன்றைக்கி சாப்பிட்றேன். பாருங்கள் தொட்டு இப்போ சாப்பிடும்போதே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.